வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம ப்ளஸ் ஒன் மாணவருக்கான ஒரு சின்ன டிப்ஸு, சாப்டர் 11 டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஒரு 9 முக்கியமான ஒரு 1 மார்க் பேசிஸ் பாயிண்ட்ஸு இதில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதான் இன்றைய வகுப்பில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது குறைந்த தூரத்தில் கடத்தப்படுதல், அதாவது செல் டு செல், ஒரு செல்லுந்து அது பக்கத்தில் இருக்க இன்னொரு செல்லுக்கு வாட்டர் மாலிக்யூல்ஸோ அல்லது மினரல் அயன்ஸ் வந்து கடத்தப்படுதல். அதுக்கு எக்ஸாம் பார்த்தோன்னா டிஃப்யூசன் அப்படிங்கிற பரவல், இம்பிபிசன் அப்படிங்கிற உள்ளீர்த்தல், ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற செவ்வூடு பரவல், இது எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள், 1 மார்க் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், நீண்ட தூரம் கடத்தல், இதில் ஆசண்ட் ஆஃப் சேப் அப்படிங்கிற சாரேற்றம், டிரான்ஸ்லேக்கேஷன் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிற அந்த கரைபொருள் கடத்தும் திறன், இது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் 2 டைப் இருக்குது, பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டு, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போ பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா வித்தவுட்டு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஆற்றல் வந்து பயன்படுத்தாமலேயே எனது நமக்கு எந்த ஒரு மினரல் அயான்ஸோ அல்லது ஃபுட் மெட்டீரியலோ எனது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுக்கு அனது நேம் தான் டவுன் ஹில் ப்ராசஸ், அதாவது மலையிலேருந்து கீழே வண்டி இறங்குற மாதிரி. இப்போ எப்படி வந்து மலையிலேருந்து வண்டி கீழே இறங்கும் பொழுது பெரும்பாலும் ஃபியூவல்ஸ் யூஸ் ஆகாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீரை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நியூட்ரலே வந்துட்டு இருக்கும் வண்டி, அந்த மாதிரி. இங்கே வந்து எனர்ஜி வந்து லோ லாஸ், ஸோ டவுன் ஹில் ப்ராசஸ், மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி. டிஃப்யூசன், ஃபெசிலிட்டட் டிஃப்யூசன், இம்பிபிஷன், ஆஸ்மாசில் முக்கியமான கொஞ்சம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ்னாவே வித் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட், அப்ஹில் ப்ராசஸ், இதுக்கான தண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஃபியூமிகேஷன், அதாவது புகையூட்டம். இப்போ ஃபியூமிகேஷன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்மலின், பொட்டாசியம் பர்மாங்கனேட் இதை யூஸ் பண்ணி டிஃப்யூசன் அப்படிங்கிற பரவல் ப்ராசஸை ஆப்ரேட் பண்ணுறக்க யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இம்பெர்மியபிள் மெம்ப்ரெயின், ஒரு இம்பெர்மியபிள் மெம்ப்ரெயின்னா தேர்வு கடத்தாத சவ்வு அப்படின்னாக்க, அது பெரும்பாலும் அதோடய செல்வால் வந்து சுபரினாலேயோ கியூட்டினாலேயோ அல்லது லிக்னினாலேயோ டெபாசிட் ஆகிருக்கும். இதே பெர்மியபிள் மெம்ப்ரெயின், தேர்வு கடத்த, அதாவது கடத்தக்கூடிய திறனுடைய ஒரு மெம்ப்ரெயின்னாக்க, அதோடய செல்வால் வந்து செல்லோஸ்னால மேடஃபை எடுக்கும். நெக்ஸ்ட்டு செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின், இது வந்து பார்ச்மெண்ட் பேப்பர். செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்ப்ரெயின், பிளாஸ்மா நெம்மா, டோனோபிளாஸ்ட், மெம்ப்ரெயின் ஆஃப் செல் ஆர்கன்ஸ், இதெல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு சேனல் ப்ரோட்டீன், அதாவது கால்வாய் புரதம், அது போரின், அக்வாபோரின் 2 டைப் இருக்குது. இது பப்ளிக்கில் ஒரு 2-3 மார்க் கொஸ்டின். உள்ளே ப்ரோட்டீன்ஸ்லேயே லார்ஜ் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் வந்து புரோட்டீன் தான், இது பெரும்பாலும் பிளாஸ்டிடு, மைட்டோகண்ட்ரியா, பாக்டீரியா, அதோடய அவுட்டர் மெம்பரில் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு அக்வாபோரின், அதாவது வாட்டர் சேனல் ப்ரோட்டீன், ஓகேங்களா, இது பெரும் பிளாஸ்மா மெம்பரில் ஃபவுண்ட் ஆகிருக்கும். அந்த வகையில் மைஸ் பிளான்ட் ஸ்பீசிஸை மட்டும் எபவ் 30 டேஸ் ஆஃப் அக்வாபோரின் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபவுண்டாக இருக்கும், அதை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்வாபோரினை வந்து பீட்டர் ஆக்ரி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேரியர் ப்ரோட்டீன், அதாவது கடத்தும் புரதங்கள், யூனிபோர்ட்டு, சிம்போர்ட்டு, ஆன்டிபோர்ட், இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.